குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய தமிழாசிரியர் தாரணி தேவி. எல்லாரும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. அப்பப்போ கை கழுவிக்கோங்க. எப்போவுமே சுத்தமாக இருங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். நம்மெல்லாம் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக போகிற ஒரே இடம் எது? பள்ளிக்கூடம், அதாவது நீங்கள் படிக்கிற ஸ்கூல். அங்கே போனால் ஆசிரியர்கள் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம அறிவை வளர்த்துக்குவோம், அடுத்தடுத்து வாழ்க்கையில் பெரிய பெரிய உயரத்துக்கு போவோம். அப்படி நம்ம படிக்கிறது எல்லாம் நம்ம மனசில் பதியணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? படிக்கிற எல்லாத்தையும் நம்ம எழுதணும். எழுதுனாதான் நம்ம படிக்கிற எல்லாமே நம்ம மனசில் எப்போவுமே மறக்காமல் நிரந்தரமாக இருக்கும். அப்படி நம்ம எழுதுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? இதனுடைய பேரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். கறிக்கோள், துருவி, அழிப்பான். இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். இதெல்லாம் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். கறிக்கோள் அப்படின்னா என்னென்னா பென்சில். நீங்கள் எழுதுறீங்க இல்லையா ரூல் பென்சில், அதுதான் கறிக்கோள். அதே போல் துருவி அப்படின்னா நம்ம பென்சில் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம அழகாக எழுத முடியும். அதை ஷார்ப் பண்ண நம்ம ஒரு கருவியை பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ஷார்ப்னர், அது பேர் தான் துருவி. நம்ம ஏதாவது தவறாக எழுதிட்டோன்னா உடனே அதை அழிப்போம். எதை வச்சு அழிப்போம்? எரேசர் வச்சு அழிப்போம் இல்லையா, அந்த எரேசர் தான் அழிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவும் முக்கியமான பொருட்கள். இது நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் படித்ததை ஞாபகமாக எழுத முடியாது, தவறாயிடுச்சுனாலும் அழிக்க முடியாது. அதாவது உங்களுடைய பென்சிலும் நல்லா ஷார்ப்பாக அந்த முனை கூராக இருந்தால் தான் அழகாக நம்மளால் எழுதவும் முடியும். ஸோ அதனால் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்போவுமே நம்மளுடைய பென்சில் பாக்ஸில் பத்திரமாக வச்சுக்கணும். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க ஸ்கூல் விட்டு கிளம்புறப்போ அவங்களுடைய இந்த பொருட்களை எல்லாத்தையும் மறந்து அவங்க வகுப்பறையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி வகுப்பறையிலே விட்டுட்டு போன அந்த கறிக்கோள்ன்ற பென்சிலும், துருவி அப்படின்ற அந்த ஷார்ப்னரும், அழிப்பான் அப்படின்ற அந்த எரேசரும் கவலைப்பட்டு பேசுகிறாங்க. அடடா, நம்மளை இங்கே விட்டுட்டே போயிட்டாங்களே அப்படின்னு. இதை பற்றின ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டு செல்லாதே, அதாவது என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல கறிக்கோள் சொல்கிறாங்க, அடடே கயல் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாலே. அப்போ அந்த கறிக்கோள், கறிக்கோள்னா என்ன? பென்சில். அதை எடுத்துட்டு போக கயல் அப்படின்ற பொண்ணு மறந்துட்டாலாம். அதே போல் ஃபாத்திமாவும் தான் அப்படின்னு அந்த அழிப்பான்னு சொல்கிறாங்க. அழிப்பான்னா யாரு? எரேசர் சொல்கிறாங்க. அப்போ அந்த எரேசர் யாரோடது? ஃபாத்திமாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நானும் இங்கே தான் இருக்கிறேன், முத்துவும் மறந்து விட்டான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா துருவி அப்படின்ற அந்த ஷார்ப்னர். அந்த ஷார்ப்னர் யாரோடது? முத்துவோடது. அதாவது பென்சில் கையலோடது, எரேசர் ஃபாத்திமாவோடது, ஷார்ப்னர் முத்துவோடது. இவங்க மூணு பேரும், இவன் இந்த பென்சில் ஷார்ப்னர் எரேசர் மூணு பேரையும் அவங்க வகுப்பறையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க மறந்துட்டு. அப்போது அந்த கறிக்கோள் யோசிச்சு பார்க்குது, என்னென்னா கையல் என்று எப்படி எழுதுவாளோ அவள் என்னை தேடுவாளே அப்படின்னு அந்த பென்சில் யோசிக்குது. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணுவோம்? வீட்டுப்பாடம் எழுதுவோம். அப்படி வீட்டுப்பாடம் எழுதும்போது நம்ம நம்மளுடைய புத்தக பையில தேடுவோம், நம்மளுடைய பென்சில் எங்க, ஷார்ப்னர் எங்க, எரேசர் எங்க அப்படின்னு தேடுவோம். அப்படி தேடும்போது கையலுக்கு பென்சில் கிடைக்காதே, ஏன்னா நாம் தான் வகுப்பறையிலே இருக்கோமே, இன்னைக்கு கையல் எப்படி தான் எழுத போகிறாலோ தெரியல அப்படின்னு யோசிக்குது அந்த பென்சில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எரேசர் சொல்கிறாங்க, ஆமாம் ஃபாத்திமாவும் எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே அப்படின்னு. அதாவது ஃபாத்திமாவும் எழுதிட்டு இருக்கப்போ ஏதாவது மிஸ்டேக்காக எழுதிட்டாங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு எரேசரான என்ன தேடுவாளே, இன்னைக்கு அவள் என்ன பண்ண போகிறாளோ தெரியல அப்படின்னு எரேசரும் யோசிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர், அதாவது துருவி, அதுவும் பேசுது. என்னன்னா கறிக்கோள் கூராக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும், இன்று என்ன செய்வானோ. அதாவது பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம அழகாக எழுத முடியும். ஆனால் இன்றைக்கி தான் நம்மளை வகுப்பறையிலே விட்டுட்டு போயிட்டானே, இன்றைக்கி அவன் எப்படி வீட்டுப்பாடம் எழுதுவான், அவனுக்கு கறிக்கோள் வந்து ரொம்ப கூராக இருந்தால் தானே பிடிக்கும்.
அப்படின்னு சொல்லி அந்த துருவியும் ரொம்ப கவலைப்படுது. அடுத்ததா மூணு பேருமே பேசிக்கிறாங்க. நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா, நாளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மூணு பேரையும் வகுப்பறையிலே விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நம்ம ரொம்ப கவலைப்படுறோமே, அதே மாதிரி அவங்க மூணு பேரும் நம்மளை நினச்சி கவலைப்படுவாங்களா அப்படின்னு மூணு பேரும் பேசிக்கிறாங்க. உடனே அடுத்த நாள் வருது. எல்லாரும் காலையில் வகுப்பறைக்கு வராங்க. யாரெல்லாம் வராங்க? கயல், ஃபாத்திமா, முத்து மூணு பேரும் வந்து வகுப்பறையில் எதையோ தேடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்துவோட ஒரு பொருள் வகுப்பறையிலே விட்டுட்டு போயிட்டான். அதே போல் ஃபாத்திமா, கயல் இவங்களும் வகுப்பறையிலேயே அவங்களுடைய பொருட்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பென்சில், எரேசர், ஷார்ப்னர் மூணு பேரும் ஒரு ஓரமாக மறைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் நம்மளை தேடட்டும், நேற்று நம்மளை மறந்து விட்டுட்டே போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தேடட்டும் அப்படின்னு மூணு பேரும் ஒரு ஓரமாக மறைஞ்சிருக்காங்க. கடைசியாக, சரி பாவம் ரொம்ப நேரமாக தேடுறாங்களே, நம்ம அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி போவோம்னு சொல்லிட்டு அந்த பென்சிலும் ஷார்ப்னரும் எரேசரும் அவங்க கண்ணில் படுற மாதிரி முன்னாடி வந்துட்டாங்க. உடனே என் பொம்மை போட்ட அழிப்பான் கிடைத்து விட்டது அப்படின்னு ஃபாத்திமா சொல்கிறாங்க. முத்துவும் என்னுடைய துருவியும் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. கயல் என்ன சொல்கிறாங்க? என்னுடைய பூ போட்ட கறிக்கோள், அதாவது பென்சில், அதுவும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக எடுத்து பத்திரமாக வச்சுக்கிறாங்க. இனி அவர்கள் எதையும் மறந்துவிட்டு செல்ல மாட்டார்கள், நீங்களும் தானே அப்படின்னு மூணு பேரும் கேட்குறாங்க. யாருன்னா, பென்சில், ஷார்ப்னர், எரேசர், கறிக்கோள், துருவி, அழிப்பான், இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க. நேற்று ஒரு நாள் நம்ம இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க வீட்டு பாடம் செய்கிறதுக்கு, இனிமே என்றைக்குமே அவங்க நம்மளை மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களான உங்ககிட்டையும் கேட்குறாங்க. அப்போ நீங்களும் உங்களுடைய எந்த பொருளையும் மறக்க மாட்டீங்க தானே, பத்திரமா எடுத்து வச்சுப்பீங்க தானே அப்படின்னு அந்த மூணு பேரும் உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எப்போவுமே நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். எந்த பொருளை எடுத்தாலும் திரும்ப அதனுடைய இடத்துலையே கொண்டு போய் அதை வச்சிடணும். இப்போ உங்களுடைய பென்சில், ஷார்ப்னர், எரேசர் இது எல்லாத்தையும் எப்போவும் உங்களுடைய பாக்ஸில் பத்திரமா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகணும். இப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் ஸ்கூல் எதுவும் திறக்கலை. கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமே முடிச்சுட்டு திரும்ப ஸ்கூலெல்லாம் திறந்துருவாங்க. நீங்களும் பழையபடி ஸ்கூலுக்கு வருவீங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் பார்ப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் பார்த்த சந்தோஷத்தில், மகிழ்ச்சியாக விளையாண்ட சந்தோஷத்தில் உங்களுடைய பொருட்களை மறந்துடாமல் நீங்கள் பத்திரமா உங்கள் புத்தக பையில், உங்களுடைய பென்சில் பாக்ஸில் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும். இது மட்டும் இல்லை, வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளையாடுற பொம்மைகளாகட்டும், எடுக்கிற பொருட்களையாகட்டும், திரும்ப எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு பத்திரமா அதுக்கான இடத்துல வச்சிடணும். இது வந்து அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி, இது வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஒழுக்கம்னு கூட சொல்லலாம். அதனால் எப்போவுமே பொறுப்பாக அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல பத்திரமா வைக்க நீங்கள் பழகிக்கணும். இன்னைக்கு இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.